இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகணுன்னு நினைக்கிற ஒரு பிளேஸ்? ஃபஸ்ட்டு மைண்டு எனக்கு ரிலாக்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் காஃபி ஷாப் வந்து அண்ட் தென் ஃபேமிலி கூட ஹோட்டல் ஆர் கோயிங் ஃப்ரம் மால். காலேஜுக்கு போகணும் சீக்கிரம். ஃபஸ்ட்டு போனால் படத்துக்கு தான் போகணும். மாஸ்டர் ஆமாம் கண்டிப்பாக. பீச். எனக்கு நான் ரொம்ப ரெகுலராக போகிற இடம் வந்து மரீனா பீச். வாக்கிங் போவோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்கும் பிரதர், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், பிரியாணி சாப்பிட போவேன். ஃபுட்டி இல்லை, எனக்கு பிரியாணிஸ் பிடிக்கும். அம்மா தியேட்டர் மாஸ்டர் படத்துக்காக வந்து சரமாரியாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தீவிரமாக. மால்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணல, மூவிஸ் போவேன். தளபதி மூவிஸ் ரிலீஸ் ஆகணும். ஈஸியாக ப்ரோ, பைக் தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் அந்த ஃபாஸ்ட்டாக போகிறது அதெல்லாம் இல்லாமல் எங்கே ப்ரோ இருக்க முடியும்? தலை நம்ம ஊர் தான் தலை. திருநெல்வேலி தலை. திருநெல்வேலி போனோம்மா தலை. மெரினா. ஹிமாலயன் ட்ரிப் தான். பைக்லேயே போயிடலாம். சர்ச்சுக்கு தான் ப்ரோ போகணும். வெளியே தான் வேறு எங்கேயாவது போகணும், லாங் ட்ரிப்பு, கோவா அந்த மாதிரி. கொடைக்கானல் அண்ணன். பீச்சு தான் சொல்லுவேன். அது எந்த பீச்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் தான். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஈசிஆர் பீச் ரெசார்ட் தான். அங்கே போயிட்டு பாடு கோல்ஸ் தான் ப்ரோ. அது எங்கள் டீமில் ஒரு பேர், அது பாடு கோல்ஸுன்றது. ப்ரோ அதுதான் பாடு கோல்ஸ்னா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸு அதெல்லாம் மாறிடுச்சு, அது பழைய ட்ரெண்டு. இப்போ வந்துட்டு பாடு கோல்ஸ் அது புது ட்ரெண்டு. பாண்டிச்சேரி தான். ஃபன் ப்ரோ. இங்கே இருக்க சும்மா டீ குடிக்கிறனாலே ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் குடிக்கிற ஆளுங்க நாங்கள். அந்த மாதிரி ஆளுங்க. ஏதோ ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸோட போகணும். என்னோட காலேஜ் நான் போன நினைத்து வந்து பாண்டிச்சேரி தான் ப்ரோ. நம்மளோட சிஸ்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் இருக்காங்க. உண்மை உண்மை அதான் ப்ரோ. தெரியல, பிளேஸ் சொல்ல முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகணும். அப்படிலாம் சொன்னால் வீட்டில் மாட்டிக்க வேணாம், நீங்கள் வரணும். ஈஸியாக இருந்தா ப்ரோ. ஏதோ ஒரு டிரைவ் ப்ரோ, மஜாவா போய் ஆகணும் ப்ரோ. இந்த லாக்டவுன் கழிச்சு ஒரு ட்ரிப்பு தான் கண்டிப்பாக, ஒரு ஹில் ஸ்டேஷன் கண்டிப்பாக. லாக்டவுன் முடிச்சுட்டு பிரியாணி கடை தான் மெயின். கோயிலுக்கு போனோங்க. ஆமாம், அதுவே பாதி டென்ஷனாக இருக்கு. நாங்களே நான் ஹோட்டல்ஸ் தான். மால்ஸ் பப்புக்கு போனோம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து நீங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஜிம்மு. ஓ பார்த்துருக்கு, ஜிம்மா. ஓகே, ஜிம்மு ஜிம்மு தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன, வேறு என்ன? தியேட்டரு. தியேட்டர் மாஸ்டர் பார்த்துக்க வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே, சாதா டைமாக இருந்தால் ஜாலியாக எனி டைம் சுற்றலாம், எப்போவுமே இருக்கலாம். எப்போவுமே சென்னைக்குள்ளே இருக்கிறதோ வெளியூரில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லோரையும் பார்த்து பேசுறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆ, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும். சென்னையில் எனக்கு நைட் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வண்டி வச்சிருக்க பார்த்து டிரைவ் தான் ரொம்ப மிஸ் பண்ண முடியாது. டிரைவ் அப்படியே கிளம்பி வீட்டிலேருந்து சுளுமேட்லேருந்து கிளம்பி அப்படியே போகிற வேலை பெசநகரில் லைட்டாக சாண்ட்விச் சாப்பிட்டு அப்படியே ஈஸியாக வரலாம் போயிட்டு மகாபலிபுரம் போய் டீ சாப்பிட்டு திருப்பி வருவேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸோட போவேன். அதான் சொன்னேன், மெரினா பீச்சு பிளேஸ்ன்னு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற நல்லா இடம் ஜாலி தானே. என்னோடய பிஸ்னஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபோர் மந்த்தாக பிஸ்னஸ் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. லாக்டவுனில் கூட நாங்கள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஊர் சுற்றினோம் அப்படியே லைட்டாக. அதனால் யாழை தான் பார்க்க முடியல. ஸோ அதனால் யாழை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படி நான் காலேஜை கட்ட வச்சுட்டு வெளியே போகிறது. ஷாப்பிங் ஸ்மோக் தான். டீ கடையில் போய் அடிக்க முடில. ஆமாம், மாஸ்க் போட்டுன்னு அடிக்க சொல்கிறாங்க. மாஸ்க் போட்டுன்னு எப்படி அடிக்கிறது? ஆ, நைட் ஓட்லாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஹார்மனி இல்லாத ப்ரோ. நைட்டு 11 மணி 12 மணி நைட் அவுட்ஸ் ப்ரோ. தலைப்படம் வந்து பார்த்தே ஆகணும்ட்டு இவனுங்க தியேட்டருக்கு விடவும் மாட்டானுங்க. தலைப்படம் வரவும் வராது போல இவனுக்கு. மண்டதை பார்த்தா மிஸ் பண்ணும் அப்படின்னா ஊர் சுத்துறது. ரெகுலர் எப்பவுமே நாங்கள் ரெகுலராக ஷாப்பிங் போவோம். இப்போ எப்பனா ஒரு தடவை ஹோட்டலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண ரொம்ப நாள். வெளியே சுற்றுறது, வெளியில் சுற்ற முடியல. அந்த மாதிரி விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, இங்கே எல்லா ஊருக்கு போயிட்டாங்க. சென்னையை பற்றி உங்களான ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சென்னைனாலே மாஸ் தான். கெத்து எது வந்தாலும் சமாளிய கூட ஒரே இடம் சென்னை தான். சுகம் சென்னைனா மாஸ். சென்னைனா எனக்கு ஸ்பிரிட் தான். ஆசம் ஐசி வாட் ப்ரோ. ஐஸ் வாட் ஏன் அப்படி சொல்கிறீங்க? யாராக இருந்தாலும் படிச்சிக்கலாம் ப்ரோ. யாராக இருந்தாலும் படிச்சிக்கலாம். இமோஷன்ஸ்
இந்த மாதிரிலாம் பார்க்கணும். இந்த அட்டை நகர்லாம் வந்தானே எவ்வளோ கூட்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம ஊர்லாம் இருக்காது. எவ்வளோ வந்தாலும் தாங்குவோம் நாங்கள். மாஸ் ப்ரோ, சென்னைனாலே சென்னைனா மாஸ் தான். சென்னைனாலே நம்ம தான் ப்ரோ. மெமரிஸ் சொர்க்கம் ப்ரோ. எங்க ஊர் போல வருமா சொல்லுங்க, அவ்வளவுதான். சென்னைனாலே அன்புதான். எங்களுக்கு தெரியும் சென்னை எப்படின்னு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதேதான், அதேதான். தேங்க்யூ. இப்போ புதுசா லவ் பண்ற பொண்ணு. ஆமா, பார் வசதி இல்லை, வாங்கி சாப்பிட்றதால பார் நம்ம மாதிரி இல்லைங்க. கொடைக்கானல் இப்போ கல்யாணம் வந்து ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்குனாங்க. லாக்டவுன் முடிஞ்சோட தான் பண்ணி வைக்கிறேன்றாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன முட்டியை தேய்ச்சி நிற்குது, தலைவனி கட்டி பிடிச்சின்னு படுக்குத்தா.